எப்படி வடை செய்யறதுன்னு பாப்போம். இது கோதுமை மாவு 3 கப். உப்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன். மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம். கருவேப்பிலை இது வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளவு தேவையான பொருள். நல்லெண்ணெய். இப்போ நம்ம தண்ணி வச்சு உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி வெங்காயம் பச்சை மிளகாய் கரம் மசாலா தூள் கருவேப்பிலை தண்ணி விட்டு கெட்டியாக வடை மாவு பிசைகிற மாதிரி பிசையும். உருட்டி எடுத்துக்கணும். முதல் தண்ணியை தொட்டுக்கணும். தண்ணியை தொட்டுட்டு நீ உருட்டி எடுத்து கல்ல சின்னதாக வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை தட்டுவோம். நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இலையிலையோ தட்டலாம். ஈஸியான ஸ்நாக்ஸு பிள்ளைங்க பசிக்கிதுன்னு கேட்டால் இது உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா இது சாஃப்டாக இருக்கும். இந்த வடை இது பிள்ளைங்க கேட்டால் உடனே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம்தான் மொத்தத்துக்கு வேலை. வடை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை வடை ரெடி. வடை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம்.